Hi students, today edukapora topic enna computer science la chapter 2 la data abstraction edukapora. So first data abstraction enna nu therinjikkaradhukku munadi abstract data type na enna nu therinjikonga. Abstract data type is a type for objects whose behavior is defined by a set of value and a set of operations. இப்போ நம்ம ஏற்கனவே 11th ல C++ ல படிச்சிருப்போம் கிளாஸ்னா என்னன்னு. அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம கொடுப்போம், அது இன்டிஜர் ஆப்ஜெக்ட்டா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஹூஸ் பிஹேவியர், அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த ஆப்ஜெக்ட்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இஸ் டிஃபைன் பை எ செட் ஆஃப் வேல்யூ அண்ட் எ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். நிறைய வேல்யூஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், அதே மாதிரி செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அந்த அதுக்கு கொடுப்போம் அந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. அதை சொல்றது தான் வந்து அப்டிராக்ட் டேட்டா டைப்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அது கிளாஸை கூட சொல்லலாம். ஓகே, அதுக்கு ஏடிடிக்கு டெஃபினிஷன், அப்டிராக்ட் டேட்டா ஏடிடினா ஷார்ட் ஃபார்ம்ல ஏடிடின்னு சொல்லுவோம். அப்டிராக்ட் டேட்டா பேர் அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா, த டெஃபினிஷன் ஆஃப் ஏடிடி ஒன்லி மென்ஷன் வாட் ஆப்ரேஷன் ஆர் டு பி பெர்ஃபார்ம் பட் நாட் ஹவு திஸ் ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெஃபினிஷன் என்னன்னா ஏடிடினா அது ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க, பட் அந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனா உள்ள என்ன நடக்குது, ரெண்டு நம்பரை ஆட் பண்ண சொல்றோம், ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் வருது, ரெண்டு நம்பரை கூட்டுதுன்னு தெரியும், அது உள்ள எப்படி ஆட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப அப்டிராக்ட் டேட்டா டைப்ல என்ன பண்ணும் ஆப்ரேஷன் நமக்கு தெரியும், ஆனா அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது, இம்ப்ளிமெண்ட் பண்றது தெரியாது, அதுதான் ஏடிடியோட டெஃபினிஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்டா அப்டிராக்ஷன். இந்த லெசனோட நேம் டேட்டா அப்டிராக்ஷன் தான். அந்த டேட்டா அப்டிராக்ஷன் என்னன்னா, த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்சியல் அண்ட் ஹைடிங் த டீடைல்ஸ் இஸ் நோன் அஸ் அப்டிராக்ஷன். அப்படின்னா என்னன்னா, ஒன்லி த எசென்சியல் அண்ட் ஹைடிங் த டீடைல்ஸ் இஸ் நோன் அஸ் அப்டிராக்ஷன். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்சியல், முக்கியமான தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற தகவலை எல்லாம் மறைச்சு வைக்கப்படும். நம்ம சி பிளஸ்ல படிச்சிருக்கோம், சி பிளஸ் பிளஸ்ல என்ன படிச்சிருக்கோம், பிரைவேட் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பேஸ் வேணும்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதில் என்ன பண்ணுவோம், பப்ளிக்கு ப்ரைவேட்டு அந்த கொடுப்போம் இல்லையா, ஒரு வேரியபிள்னா அது பப்ளிக் வேரியபிளா ப்ரைவேட் வேரியபிளா இல்லை ப்ரொடெக்டட் வேரியபிளான்னு கொடுப்போம். ஸோ அதில் என்ன பண்ணுறோம், ப்ரைவேட்னு கொடுத்துட்டா அந்த வேல்யூஸை வேற எங்கேயாவது எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது, அதை தான் ஹைட் பண்ணி வைக்கிறது, அதுதான் டேட்டா அப்டிராக்ஷன். ஓகே, அடுத்தது வந்து ஹவ் வில் யூ ஃபெசிலியேட் டேட்டா அப்டிராக்ஷன். இந்த டேட்டா அப்டிராக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும், விவரிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, என்னென்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் செலக்டார். டு ஃபெசிலியேட் டேட்டா அப்டிராக்ஷன் யூ வில் நீட் கிரியேட் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். என்ன பண்ணும், ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணும், என்னென்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார் செலக்டார். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டார்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்டிராக்ட் டேட்டா டைப். அப்டிராக்ட் டேட்டா டைப்பை உருவாக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டார். பட் செலக்டார்னா செலக்டார் ஆர் த ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். அப்போ செலக்டார் ஆர் த ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் த இன்ஃபர்மேஷனா, அப்போ நமக்கு தேவையான தகவல்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குற அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது வந்து செலக்டார், அந்த ஃபங்க்ஷனை உருவாக்குறது வந்து கன்ஸ்ட்ரக்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாரும் செலக்டாரும் என்ன அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், புரிஞ்சுக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா சிட்டி, சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி நேம் ஆஃப் நேம் லேட்டிடியூட் லாங்கிடியூட். ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டியை ஒரு மேக் பண்றோம், எப்படின்னா அந்த சிட்டியோட நேம் அதனுடைய லாங்கிடியூட் வேல்யூ லேட்டிடியூட் வேல்யூ வச்சு ஒரு சிட்டியை மேக் பண்றோம். திஸ் சிட்டி ஆப்ஜெக்ட் வில் ஹோல்டு த சிட்டிஸ் நேம் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். அந்த சிட்டி என்ன பண்ணுது, என்னென்ன அதுக்குள்ள இருக்கு, தி சிட்டி ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த சிட்டியோட நேம் இது எல்லாமே இருக்கு. ஸோ டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ சிட்டி ஆப்ஜெக்ட், அந்த சிட்டியோட ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட் வேல்யூ எப்படி இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறோன்னா, கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் லேட் ஆஃப் சிட்டி, கெட் லாங்கிடியூட் ஆஃப் சிட்டி. அந்த சிட்டியோட நேமை வாங்குறோம், சிட்டியோட லேட்டிடியூட் வாங்குறோம், லாங்கிடியூட் வாங்குறோம், இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறோம், ஓகேங்களா. அப்போ ஒரு சிட்டியை மேக் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் வாங்குறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த சிட்டியோட வேல்யூஸை இது பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இப்போ இதில் கன்ஸ்ட்ரக்டார் எது செலக்டார் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இட் ஹஸ் ஐடென்டிஃபை த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் இந்த அபோவ் கோட். இந்த கோடிங்கில் எது கன்ஸ்ட்ரக்டார் எது செலக்டார்னு பார்க்கலாம். அப்போ கன்ஸ்ட்ரக்டார்னா என்னன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி யூ நோ தட் கன்ஸ்ட்ரக்டர் த ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்டிராக்ட் டேட்டா டைப். அப்டிராக்ட் டேட்டா டைப்பை உருவாக்குறது கன்ஸ்ட்ரக்டார்,
அப்ப அந்த அபோவ் கோடுல அந்த சிட்டி அப்படிங்கறத உருவாக்குறது எந்த ஃபங்க்ஷன் சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி ஆஃப் நேம் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் இதுதான் வந்து அப்டிராக்ட் டேட்டா டைப் உருவாக்குறது சோ தட் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் ஹியர் மேக் சிட்டி ஆஃப் நேம் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் விச் கிரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட் சிட்டி சிட்டிங்கிற ஆப்ஜெக்ட் உருவாக்குறதுனால இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் தென் எக்ஸாம்பிள் பாருங்க அது ஒரு பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகே கவனிங்க நேம் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் வேல்யூ பாஸ்ட் அஸ் பாராமீட்டர்ஸ் இப்போ அந்த பாராமீட்டர்ல அந்த சிட்டி மேக் சிட்டில என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்றோம் நேம் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் எல்லாமே உள்ள போய் ஒரு சிட்டியை மேக் பண்ணி அந்த சிட்டியோட நேம் சிட்டியோட லேட்டிடியூட் லாங்கிட்யூட் இதெல்லாம் உருவாக்குது இதெல்லாம் உருவாக்குது சோ இட் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் ஓகே நெக்ஸ்ட் செலக்டர் செலக்டர் எப்படி வருதுன்னா ஆல்ரெடி யூ நோ செலக்டர் ஆர் த ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப் அப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவுக்கான இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு வர்றதுதான் வந்து செலக்டார்னு சொல்லியிருக்கோம் அப்ப அபோவ் கோட்ல கெட் நேம்ஸ் ஆஃப் சிட்டி கெட் லேட்டிடியூட் ஆஃப் சிட்டி கெட் லாங்கிட்யூட் ஆஃப் சிட்டி இதெல்லாம் இருக்கு இது எல்லாம் அதனுடைய சிட்டியோட பேரு சிட்டியோட லேட்டிடியூட் லாங்கிட்யூட் வேல்யூஸ் எடுத்துட்டு வருது சோ தீஸ் ஆர் த செலக்டார் பிகாஸ் த ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி ஆப்ஜெக்ட் அப்ப சிட்டிங்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் இதெல்லாம் இது எடுத்துட்டு வரதுனால இதெல்லாம் என்னது செலக்டார்ஸ் இப்ப அதை எப்படி ஒரு பிக்சருக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா சிட்டியில வேல்யூ பாசிட்டிவ் பாராமீட்டர்ஸ் அந்த வேல்யூ பாஸ் ஆகுது கெட் நேம் ஆஃப் நேமோட வேல்யூ அடுத்து லேட்டிடியூடோட வேல்யூ லாங்கிட்யூடோட வேல்யூ இது எல்லாமே வேல்யூ பாஸ் ஆகி நமக்கு கிடைக்குது சோ தீஸ் ஆர் த செலக்டர்ஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் புரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் டு ஃபெசிலிட் டேட்டா அப்டிராக்ஷன் என்னென்ன யூஸ் ஆகுது கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் அந்த கன்ஸ்ட்ரக்டர் செலக்டரை ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரூஃப் பண்றது இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் ஓகேங்களா நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் செலக்டர் கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ல மேக் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கமா ஒய் ஒரு பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்ல ஒரு கிராஃப் பாயிண்ட் யூஸ் பண்றோம் அதுல ரிட்டர்ன் எக்ஸ் கமா ஒய் இது வந்து மேக் பண்றோம் ஒரு லைனை மேக் பண்றது எக்ஸ் கமா ஒய் கொடுக்கறோம் இது கன்ஸ்ட்ரக்டர் அதே அந்த எக்ஸோட பாயிண்டும் ஒய்யோட பாயிண்டும் நம்ம வேல்யூ பாஸ் பண்றதுனால இது என்னது செலக்டர் இது ரெண்டும் செலக்டர் இது கன்ஸ்ட்ரக்டர் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ADT வித் ரேஷனல் நம்பர்ஸ் எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ் ஒரு ஒரு ப்ரோக்ராமும் ரெண்டு பகுதியா பிரிக்கலாம் The part that operates an abstract data and the part defines a concrete representation. ஒன்று வந்து அப்டிராக்ட் டேட்டா டைப் ஆப்ரேட் பண்றது ஒரு பகுதி இன்னொன்னு கான்கிரீட் ரெப்ரஸன்டேஷனை டிஃபைன் பண்றது கான்கிரீட் ரெப்ரஸன்டேஷன் என்னன்னா டெபினிஷன் ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அந்த ஃபங்க்ஷன்ல என்ன டிஃபைன் பண்ணிருக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதுதான் கான்கிரீட் ரெப்ரஸன்டேஷன் அப்ப ஆப்ரேட்ஸ் ஆன் அப்டிராக்ட் டேட்டா அண்ட் கான்கிரீட் ரெப்ரஸன்டேஷன் இது ரெண்டுமே என்னது ஒரு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா இருக்கும் அடுத்ததா ஒரு ரேஷனல் நம்பர் எப்படி வந்து நம்ம அப்டிராக்ட் டேட்டா டைப்னு சொல்றோம் அப்படிங்கறத இங்க பாக்கலாம் ஒரு ரேஷனல் நம்பர் இஸ் எ ரேசியோ ஆஃப் இன்டிஜர் இன்டிஜரோட ரேசியோன்னு சொல்லுவோம் ரேஷனல் நம்பர் சச்சஸ் 8/3, 19/23 இஸ் டிபிக்கலி ரிட்டன் அஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அப்ப நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் தான் ஒரு ஒரு நம்பரையும் அப்படிதான் எழுதும் ரேஷனல் நம்பர் ஓகேங்களா அப்ப ஹியர் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் இன்டிஜர் வேல்யூஸ் ரெண்டுமே என்னவா இருக்கு இன்டிஜர் வேல்யூவா இருக்கு பட் ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும் அப்ப இதுல நமக்கு என்னன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது ரெண்டு இன்டிஜர் நம்பரை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது ஃப்ளோட் வேல்யூ த லூஸ் த எக்ஸாக்ட் ப்ரிசிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் ரெண்டுக்கும் உண்டான இன்டிஜருங்கிற வேல்யூவோட அந்த உண்மைத்தன்மையை இழந்து ஃப்ளோட்டா மாறுது சோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்ஸ் வரும் அண்ட் ADT ஃபார் ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பருக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் ரேஷனல் நம்பர் வித் நியூமரேட்டர் ஏன் டினாமினேட்டர் டி இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரேஷனல்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குறோம் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரேஷனல் நம்பரை உருவாக்குது ஸோ கிரியேட் தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அடுத்து செலக்டர் நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் த நியூமரேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர் எக்ஸ் டினாமினேட்டர் ஆஃப் ஒய் ரிட்டர்ன்ஸ் த டினாமினேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஒய் இப்போ இது ரெண்டும் என்னது வேல்யூஸை எடுத்துட்டு வருது நியூமரேட்டரோட வேல்யூ எக்ஸ் ஒய் டினாமினேட்டரோட வேல்யூ ஒய் ரெண்டு வேல்யூ எக்ஸாக்டா கொடுக்கறதுனால இது வந்து செலக்டர் ஹியர் ரேஷனல் ஃபங்க்ஷன் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இஸ் செலக்டர் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்றோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் எ பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா விஷ்ஃபுல் திங்கிங் அப்படிங்கிறது
சோ விஷ்வல் திங்கிங்னா என்ன அப்படின்னா இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் அக்கார்டிங் டு வாட் மைட் பி பிளீசிங் டு இமேஜின் இன்ஸ்டீட் ஆஃப் பை அப்பீலிங் டு ரியாலிட்டி. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் நம்பணும், ஏதாவது ஒன்று கம்ப்யூட்டர்ல உள்ள இதுதான் நடக்குது, இப்படிதான் ஆட் ஆகும், இப்படிதான் மைனஸ் பண்ணும், இப்படிதான் டிவைட் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்பணும். அதை நம்பாம அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்காது, இமேஜின் பண்ணிக்கணும் உள்ள இது நடக்குதா. ஆமா, நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன ஒரு வேல்யூ வந்து கீபோர்டில் டைப் பண்ணாலும் அதுக்கான ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து பைனரியாக மாற்றி அந்த பைனரி தான் உள்ளே போயிட்டு ஆட் பண்ணி திருப்பி நமக்கு அதை ஆஸ்கியாக மாற்றி திருப்பி நமக்கு நார்மல் டேட்டாவாக மாற்றி கொடுக்குதுன்னு சொல்கிறோம். இது வந்து உள்ளே எப்படி நடக்குது நம்மளால் பார்க்க முடியாது, பட் ஆனால் என்ன பண்ணணும், நம்பணும், இமேஜின் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நடக்குது அப்படின்னு. ரியலாக என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த நம்பணும், அதுதான் விஷ்வல் திங்கிங். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா உள்ள இது நடக்கும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நம்ம எழுதணும். தட் இஸ் த விஷ்வல் திங்கிங். ஓகே, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு எழுதணும். அடுத்து 2 மார்க்ல அடுத்தது டிஃபரன்சியேட் கன்ஸ்ட்ரக்டார் செலக்டார், இதுக்கு டிஃபரன்ஸ் எழுதணும். அடுத்து வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், இது ஒரு க்வெஸ்சன். அடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேட் கான்கிரீட் டேட்டா டைப் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், இது ஒரு 3 மார்க்கு. Which strategy is used for program designing? Define the strategy. இதுதான் விஷ்வல் திங்கிங்கை பற்றி எழுதணும். அடுத்து அந்த 5 மார்க் சொன்னேன் இல்லையா, ஹவ் வில் யூ ஃபெசிலேட் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், கன்ஸ்ட்ரக்டார் செலக்டார் அதுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் ஹாஃப் முடிச்சிருக்கோம், மீதி பாதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை நல்லா படிங்க. தேங்க்யூ.